எல்லாமே மாவு பொருள் தானே உங்களுக்கு. அரிசி ஆகட்டும், நீங்கள் கோதுமையாக கோதுமையும் சாப்பிட்டா மட்டும் சக்கரை வராதுலாம் கிடையாது, கோதுமையை சாப்பிட்டாலுமே சுகருக்கான இது வரதான் செய்யும். இப்போலாம் ஒரு 13 வயசு 15 வயசு 20 வயசு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. திடீர்னு செக் பண்ணி பார்ப்பாங்க, எனக்கு 400 வந்துச்சு சார், 512 இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேத்துக்கு இந்த கால் பாதத்தில் எரிச்சல், ஸோ வெறுங்கெல்லாம் நடக்க முடியாது அவங்களால, எப்பவுமே ஒரு மாதிரி சென்சேஷன் மறுத்து போகிற மாதிரியே இருக்கும், அப்பப்போ குத்துற மாதிரி இருக்கும். இனிப்புக்கும் கசப்புக்கும் ரெண்டு ஆப்போசிட். ஸோ கசப்பு நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ உணவில், ஆட்டோமேட்டிக்காக வந்து டயபெட்டிக்ல வந்து குறைய ஆரம்பிச்சு. நம்ம டயபெட்டிக் மெடிசன் எதுவும் ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்துக்காம விட்டா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்ற விஷயங்கள் ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயபெட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து ஒரு பணக்கார வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாக ஸ்வீட் சாப்பிடுவாங்க, எப்பவுமே அரிசி உணவுகளாகவே அவங்க எடுத்துக்குப்பாங்க அப்படின்றனால அவங்களுக்கு வரக்கூடிய வியாதின்னு சொல்லுவோம். இன்றைக்கி வந்து எல்லாருமே அரிசி உணவு தான் எடுத்துக்கிறோம் நம்ம. முன்னெல்லாம் வந்து கரெக்டான சிறுதானிய உணவுகள் காலைல அந்த அரிசி உணவுங்கிறது நெல் பொங்கல் அன்னைக்கு தான் வந்து அறுவடை பண்ணி கிராமத்துலலாம் வந்து வச்சு அப்போ தான் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒயிட் ரைஸ் தான், யார் பார்த்தாலும் பாலிஷ் ரைஸ் இந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க. ஸோ உணவு ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் உணவு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. எல்லாமே மாவு பொருள் தானே உங்களுக்கு, அரிசி ஆகட்டும், நீங்கள் கோதுமையாக கோதுமையும் சாப்பிட்டா மட்டும் சக்கரை வராதுலாம் கிடையாது, கோதுமையை சாப்பிட்டாலுமே சுகருக்கான இது வரதான் செய்யும். ஸோ எல்லாமே மாவு பொருட்களோட தன்மை வந்து வந்து ஜங்க் ஃபுட்ஸாக இருக்கும், பன்கள் பிரெட்டு எல்லாமே மாவு பொருட்கள் தான். ஸோ கார்போஹைட்ரேட்டோட அளவு வந்து உடவுல அதிகமாக போச்சு. ஸோ அந்த கரெக்டான கலோரியாக மாற்றுறதுக்கு நம்ம எக்ஸசைஸு உடற்பயிற்சி ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து நம்ம வாக்கிங் போகணும், அந்த மாதிரி அந்த காலத்தில் ஃபிசிக்கல் ஒர்க் நிறையா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி எப்படி பேசிக்காக இருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மென்டல் ஒர்க் தான் அதிகம், அதாவது ஐடியில் வேலை பார்க்குறாங்க, ஸ்ட்ரெஸ் அதிகம் உங்களுக்கு, எல்லாமே ஃபிசிக்கலுக்கான வேலையை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ட்ரெயின் பண்ணுறவங்க அந்த மாதிரி தான் இருந்தால் ரொம்ப ஃபிசிக்கல் ஒர்க் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த கார்போஹைட்ரேட் உணவு வந்து பேலன்ஸ் ஆக மாட்டேங்குது நமக்கு, கரெக்டான எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி போக மாட்டேனால நமக்கு வந்து ஓவர் குளுக்கோஸாக உள்ளே போய் உட்காந்து என்ன ஆகும், நமக்கு டயபெட்டிக் இந்த மாதிரிலாம் வருது. ஸோ ஆரம்ப நிலையில் முன்னெல்லாம் வந்து ஒரு 40 வயசு 40 இயர்ஸ் இல்லைனா ஒரு 50 வயசுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிற ஸ்டேஜாக இருக்கும். இன்றைக்கெலாம் வந்து பிறந்த குழந்தைகள் இருக்குது, அது வந்து ஜெனரல் டயபெட்டிஸ், அது வந்து ஜின்னாலோ அப்பா அம்மா கிட்ட இந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இப்போலாம் ஒரு 13 வயசு 15 வயசு 20 வயசு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. காரணம் என்னென்னா அதிகமான உணவுகள், சரியான தூக்கம் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, மைண்ட் மூலியமாக எல்லாம் பண்ணுறாங்க ஸ்ட்ரெஸ்ஸு, உடற்பயிற்சி கிடையாது, ஃபிசிக்கலாக எல்லாமே கிடையாது, எல்லாமே இன்றைக்கி எல்லாமே முன்னெல்லாம் வந்து ஓடி ஓடி விளையாண்டே இருப்போம் நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது, எப்போ பார்த்தாலும் வெளியே தான் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவோம், இப்போ அப்படி கிடையாது இல்லையா, ரூம்குள்ளே இருப்பாங்க, மிஞ்சி போனால் வீடியோ கேம்ஸு இந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. ஸோ இப்போ அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு என்னென்னா டயபெட்டிக் வந்திருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, எல்லாமே சாப்பிட்ருப்பாங்க, உடம்பு டயர்டாக தான் ஆகுது, அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வரும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப டயபெட்டிக் அதிகமாக இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட் யூரின் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரும், அடிக்கடி எரிச்சல் வரக்கூடியும், ஒரு மாதிரி பசு மாதிரி ஃபார்மேஷனாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா தளர்ந்து போயிடுவாங்க, கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணாவே எனக்கு ரொம்ப டயர்டாகிடுது, மசில்லாம் ரொம்ப பெயினாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி சில பேருக்கு யூரினேஷன் வரும், நிறைய பேருக்கு வந்து நைட்டில் நிறைய பேருக்கு வரும், சில பேருக்கு பகலில் நிறைய பேருக்கு வரும், நைட்டில் ரொம்ப ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வந்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும், ஒரு ஃபவுல் ஸ்மெல் வரும், போயிட்டு வந்தாங்கனாவே ஒரு மாதிரி அடுத்தவங்க போகும்போது என்ன இவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குன்ற மாதிரி அந்த மாதிரி வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா அதிகமாக பசி எடுத்துக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் சாப்பிடுவாங்க அடிக்கடி அவங்க பசி வந்த மாதிரியே இருக்கும், எனக்கு கொஞ்சமாக சாப்பிட்டாலும் போதுன்னுவாங்க, மறுபடியும் கொஞ்சம் நேரத்துட்டு பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆரம்ப நிலையிலேயே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து பேலன்ஸ் பண்ணிவிட்டு டயட் நம்ம உணவு முறையாகவும் சரி லைஃப் ஸ்டைலும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாவே டயபெட்டிக் ரிவர்ஸ் கொண்டு வந்துடலாம். இல்லை எனக்கு ரொம்ப அதிகமாக போயிடுச்சு எடுத்தோன்னா திடீர்னு செக் பண்ணி பார்ப்பாங்க, எனக்கு 400 வந்துச்சு சார், 512 இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க, திடீர்னு செக் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ நான் எதுக்கு எந்த இல்லை சார், திடீர்னு செக் பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு சொல்லி எதுக்கு செக் பண்ணி பார்க்கலாம்னு போனால் எனக்கு இந்த மாதிரி வருதுன்னு வாங்க. ஸோ இந்த மாதிரி அதிகமாக இருக்கும்போது தான் நமக்கு மெடிசின்ஸ்குள்ளே போக வேண்டியதாக இருக்கும். ரொம்ப அதிகமாக போகும்போது ஆரம்ப நிலையிலேயே மெடிசின்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் டயட்லாம் பார்த்துட்டோம்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுட்டு ஒரு 1 வருஷமோ 2 வருஷமோ தொடர்ந்து டயட் லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து மாறுபடும். ஓகே சார், இப்போ நீங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணால் ஸோ நிச்சயமாக அதுலேருந்து வெளியே வர முடியும்னு சொன்னீங்க. ரொம்ப நாளாக வந்து மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க,
அவங்களால வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்துட்டு வேறு எந்தெந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்? ஸோ டயபெட்டிக்கின் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அதுக்கு வந்து நிறைய டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லி கண் பார்வை சில பேருக்கு மங்க ஆரம்பிக்கும், சில பேர் டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவாங்க, அதேமாதிரி கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாமே நமக்கு வந்து வரும். ஸோ மெயினாக இப்போ நிறைய பேருக்கு வரது பார்த்திங்கன்னா டயபெட்டிக்கு நியூரோபதி. நிறைய பேருக்கு இந்த கால் பாதத்தில் எரிச்சல், ஸோ வெறுங்கெல்லாம் நடக்க முடியாது அவங்களால, எப்பவுமே ஒரு மாதிரி சென்சேஷன் மறுத்து போகிற மாதிரியே இருக்கும், அப்பப்போ குத்துற மாதிரி பெயின் வரும். நம்மள அங்கங்கே சாதாரணமாகவே எந்திரிக்கும் போது பாடி பெயினோட தான் எந்திரிப்பாங்க, ஏன்னா டயபெட்டிக்கில் ரொம்ப நாளாகவே அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சரியாக அவங்க மாத்திரை சாப்பிடாமல் இருப்பாங்க, இல்லை லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாமே இருப்பாங்க. ஸோ அந்த தூக்கம் மெயினாக, தூக்கம் ரொம்ப கெட்டு போகிறவங்க, லைட் நைட் தூங்குறவங்களுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் சீக்கிரமாகவே வரும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல கூடிய குளுக்கோஸ் லெவல் போய் நரம்பில் போய் உட்காந்து என்ன பண்ணணும்னா, அங்கே வந்து சில ஊண்டு மாதிரி ஹீல் பண்ணும், புண்கள் மாதிரி மாற்றி விட்டுரும். ஸோ நரம்பில் இருக்கக்கூடிய மேலே ஒரு ஷீத்து இருக்கும், நர்வ் ஷீத்துன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஈஸியாக டேமேஜ் பண்ணிடும். ஸோ அதனால் இது மாதிரி ஈஸியாக சென்சேஷன்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக, நிறைய பேருக்கு வந்து லைட்டாக நம்ம கை வச்சு டக்குன்னு கூசுற மாதிரி காலை எடுத்துப்பாங்க ஸோ டயபெட்டிக் பேஷண்ட், ஏன்னா சென்சேஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே. அதேமாதிரி சில பேஷண்ட்டுக்கு வந்து மறுத்து போகிற சென்சேஷன் வரும், என்ன தான் பண்ணாலும் உணர்வே தெரியாத மாதிரியும் வரும், ரொம்ப டேமேஜ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் டயபெட்டிக்கான மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருந்து லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணணும், மெயினாக வாக்கிங், அந்த நம்ம எக்ஸசைஸ் வாக்கிங் ஏன் டயபெட்டிக் எல்லாம் என்ன சொல்கிறோம், வாக்கிங் மஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இல்லை நடைப்பயிற்சி இருந்தால் மட்டும் தான் ரத்த ஓட்டம் சீராக போயிட்டு வரும் உங்களுக்கு, அந்த பேலன்ஸ் கரெக்டாகவே இருக்கும். நடைப்பயிற்சி பண்ணலாம், நீங்கள் என்ன தான் மெடிசன் சாப்பிட்றீங்க, என்ன தான் லைஃப் ஸ்டைலையும் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஆல்ட்ரடாக தான் இருக்கும். 250 வரும், 200 வரும், 150 வரும், மறுபடியும் 300 போகும், அந்த மாதிரி ஆல்ட்ரடாக தான் இருக்கும். அந்த வேவ் ஏறே குறை அப்படி தான் இருக்கும். நல்லா நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், லைஃப் ஸ்டைல் பண்ணணும், மெயினாக வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணணும் கரெக்டான உங்களை, அது பண்ணால் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா காம்ப்ளிகேஷன் வந்து வராமல் தடுக்க முடியும். ஸோ ஆயுர்வேதா இந்த மாதிரி சைட்லாம் போட்டிங்கன்னா காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்குது, நிறைய மெடிசன்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க. மெயினாக வந்து இந்த மாதிரி இப்போ என் டயபெட்டிக் இருக்குது அப்படின்றவங்க எனக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி சென்சேஷன் வருதுன்னா, அவங்க சில வந்து எக்ஸ்ட்ரா வீட்டு வழிமுறைகளே தீர்வு காண்ற மாதிரி நிறைய எழுமுறை மெத்தடெலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, மெயினாக வந்து பாகற்காய். ஸோ பாகற்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டயபெட்டிக் கழுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே குறைக்கூடிய தான், ஏன்னா கசப்பு வந்து ரொம்ப ரொம்ப சுகர் லெவல் வந்து குறைக்கும். ரெண்டு ஆப்போசிட் தான், இனிப்புக்கும் கசப்புக்கும் ரெண்டு ஆப்போசிட். ஸோ கசப்பு நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ உணவில், ஆட்டோமேட்டிக்காக வந்து டயபெட்டிக் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும் நமக்கு. ஸோ அது எப்படி பண்ணலான்னா, ஒன்று பாகக்காய் ஜூஸ் தினமே சும்மா ஒரு 50 ml குடித்தாலே போதும், தினமும் ஒரு 50 ml குடிக்கணும். இன்னொன்று என்னென்னா, பாகக்காயை நல்லா நீங்கள் அரைச்சிட்டு அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு காலை வந்து வாஷ் பண்ணணும். அட்லீஸ்ட் காலையாவது நீங்கள் வந்து ஜூஸில் வந்து காலை வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் காலை வந்து ரெகுலராக வைக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு வரலாம். இன்னொன்று என்ன பண்ணணும்னா, நல்லா காலை இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பாகக்காய் ஜூஸில் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணால், நீங்கள் நல்லெண்ணெய் இல்லையா ஆயுர்வேதத்தில் வந்து பிண்டத்தைலம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பிண்டத்தைலம்னு நிறைய கிடைக்கும், இல்லைன்னா நல்லெண்ணெயே போதும். ஸோ எண்ணெய்களை வந்து லைட்டாக சூடு பண்ணி காலை ஒரு 20 நிமிஷம் வைக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தீங்கனா சென்சேஷன் எல்லாமே ரீகெயின் ஆரம்பிக்கும் உங்களுக்கு, அந்த நர்வ்ஸு டேமேஜ் எல்லாமே குறையும் உங்களுக்கு, அது மூலிமா ஒரு காம்ப்ளிகேஷன் எல்லாமே குறையும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்லனால என்ன பண்ணுறோம்னா, உங்களுக்கு அந்த இந்த கான் மாதிரி ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு, நிறைய பேருக்கு இந்த ஆணிக்கால் மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மதமதன்னு ரொம்ப ஹெவியாக மாறிடும், ஒரு மெத்து மெத்துன்னு இருக்கா சாஃப்டாகவே இருக்காது, ரொம்ப வர வரன்னு ஹார்டாகவே மாறிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி பாகற்காய் ஜூஸ்லேயே காலை வச்சு அதுக்கப்புறமேட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டு எண்ணெயில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் காலை வச்சு எடுத்தாங்கன்னா சூடாக இருக்கும் லைட், அதாவது இப்போ சூடான எண்ணெய்களை கழிச்சோன்னா நல்லாவே சென்சேஷன் வந்து மாறும். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே ரெகுலராகவே தினம் தினம் ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் ஒதுக்கினாவே போகுதுக்கு, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் எல்லாம் பார்த்துக்கலாம், நமக்கு வந்து புண்கள் ஆகாது, ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், நல்லாவே பண்ணிக்கலாம். ஸோ இதோட என்னென்னா, நம்ம டைஜஷனையும் நல்லா கரெக்ட் பண்ணும். ஸோ மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல டைஜஷன் சரியாக எழுதினா தான் நமக்கு இன்னொரு காம்ப்ளிகேஷன் வரதுக்கான மெயின் ரீசனே. ஸோ அதனால் ஓம தண்ணீர் அடிக்கடி குடிக்கணும். ஸோ ஓமம் இருக்கு இல்லைங்களா, ஓமத்தை நீங்கள் வறுத்து போட்டு ஒன்று அந்த பொடியாக்கிட்டு தினமும் ஒரு ஸ்பூன் கூட எடுத்து சாப்பிடணும். அப்படி இல்லையா, ஓமத்தை வந்து கொதிக்க வச்சு நம்ம அந்த தண்ணியை மட்டும் தினமும் ஒரு 15 ml நல்லா ஜீர்ணசக்தி அதிகமாகச்சுனாவே இந்த டயபெட்டிக் மூலமாக வரக்கூடிய காம்ப்ளிகேஷனை வந்து நம்ம நல்லாவே தடுக்கலாம். ஸோ ரெண்டு, இன்னொன்று சிறு குறிஞ்சான்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிறு குறிஞ்சான் இல்லை, அதை நீங்கள் பொடியாகவே கிடைக்குது, அதை நீங்கள் தினமும் ஒரு கஷாயம் வச்சு குடிக்கலாம். பாகக்காய் ஜூஸ், சிறு குறிஞ்சான், ஓமம், இது மூணுமே சேர்த்து கூட நீங்கள் கஷாயம் வச்சு குடிக்கலாம். ஸோ அந்த அளவு எந்த அளவுக்கு நீங்கள் குடிச்சிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு டயபெட்டிக் வரக்கூடிய நியூரோபதி வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே சரியாகும் உங்களுக்கு ஃபியூச்சரில். அதே மாதிரி டயபெட்டிக் வந்துருச்சு எனக்கு இது வராமல் தடுக்கணும்னா கூட இதை ஃபாலோ பண்ணாலே நல்லாவே வராமல் பாதுகாக்கலாம் நாம. ஓகே சார், இப்போது நம்ம இதில் அதுக்கு இந்த மாதிரியான, ஸோ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேத முறைப்படி மெயினாக சர்க்குலேஷன்ஸ் தான் குறைபாடு, மெயினாக ஸ்ட்ரெஸ் இருக்குது அவங்களுக்கு. ஸோ நம்ம ஆயுர்வேத முறைப்படி நம்ம ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுறோன்னா தக்கரதாரான்னு சொல்லி நம்ம பண்ணுவோம், ஏன்னா ஹெட் டு டோ வரைக்கும் வர்ம மசாஜ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ மோர், கோரக்கிழங்கு, திரிஃபலாம் வச்சு தாரா பண்ணுவோம். நம்ம தாரா பண்ணும்போது நல்ல மைண்ட் நல்ல ரிலாக்ஸேஷன் ஆகும், ஏன்னா ரொம்ப திங்கிங் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்போம். ரெண்டாவது மசாஜ் பண்ணுறப்ப ரத்தோட சீராகவே போகும், எல்லா பாடிக்கும் நீங்கள் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் போகிறதுக்கும் ஒரு மசாஜ் பண்ணுறதுக்கும் அந்தளவுக்கு வந்து நல்லா
பெனிஃபிட்ஸ் நல்லாவே கொடுக்கும், நல்லா மசாஜ் பண்ணிவிடுவோம். இன்னொன்று வந்து தாரா பண்ணும்போது நல்லா ஸ்ட்ரெஸ் ஆகிறோம். இன்னொன்று மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் பார்த்து நம்ம சொன்ன மாதிரி இங்கே பாதக்குழியில் நாமளே கொடுப்போம். இந்த பாதக்குழியெல்லாம் கொடுத்துட்டு அந்த கால் பார்த்து அந்த ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த சீக்கிரமாக இன்னும் கொஞ்சம் ரீகெயின் ஆகும். நீங்கள் வீட்டில் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறத விட ரொம்ப எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது சார் பண்ணியும் சரியாகணும், இந்த மாதிரி நம்ம வருவோம் மசாஜெலாம் பண்ணி அந்த முடிச்சுகள்லாம் ஊற்றி விட்டு ரத்தோட சீராக போச்சுனாவே நம்ம சரியாக பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகே சார், அது எத்தனை நாள் எடுத்துக்கணும் சார்? ஸோ இது வந்து டயபெட்டிக் நியூரோபதி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப அதிகமாக சென்சேஷனே ரொம்ப மறுத்து போச்சுன்னா தொடர்ந்து ஒரு 1 week இல்லையா 15 days, இல்லை நம்ம மேக்ஸிமம் 21 days ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுப்போம். எல்லாமே நம்ம உணவு டயட்டு ஃபாலோ பண்ணுறது அந்த மாதிரி கொடுப்போம். ஒரு 21 days இருந்தாலும் நல்லாவே ரிவர்ஸ் கொண்டு வரலாம் நம்ம. ஓகே, ஸோ அந்த மாதிரி கொண்டு வரலாம். இல்லை ரொம்ப இப்போ பக்கத்து இப்போ தான் ஆரம்பிக்குதுன்னா வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி வந்து லோக்கலாக இருக்கும் அந்த மாதிரி வந்து எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி வராங்க உங்களுக்கு. ஓகே சூப்பர் சார். ஓகே சார், இப்போ நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் சொன்னீங்க, சப்போஸ் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியாத நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு சிம்பிளாக ஏதாவது வழிமுறை இருக்கா? நிச்சயமாக டயபெட்டிக் ஃபஸ்ட்டு கண்ட்ரோலில் வச்சுக்கணும். நம்ம மெடிசின்ஸ் கரெக்டாக சாப்பிடணும், கரெக்டான உணவு பழக்கங்கள். ஸோ டயட் நம்ம நிறைய பேர் நிறைய சொல்லித்தரணும், டயட் நல்லா ஃபாலோ பண்ணணும். மெயினாக கார்போஹைட்ரேட் கம்மியான உணவுகள், ப்ரோட்டீன் அதிகமான உணவுகள் எடுத்துக்கணும். மூணாவது வந்து வாக்கிங் கம்பல்சரி போய் தான் ஆகணும். என்ன வேலையாக இருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த காலையில் போக முடியல எந்திரிச்சு வேலை தான் இருக்குன்னா நைட்டில் எப்படி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ ஒரு மணி நேரம் வாக்கிங் போய்ட்டு மினிமம் 5 kilometers வாக்கிங் போயிட்டு வந்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா சிம்பிளாக அவங்க வந்து சுடுதண்ணி கூட வீட்டில் காலை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சுடுதண்ணி நல்லா உப்பு போட்டு கூட கால் இல்லை எப்சம் சால்ட் கூட போட்டு காலை வச்சுட்டு ரெடிமேடாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத மெடிக்கல் ஷாப்பில் பிண்ட தைலம்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மெழுகு இதெல்லாம் போட்டு பண்ணியிருப்பேன், தேன் மெழுகுலாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த தைலத்தை சூடு பண்ணி ரெகுலராக காலில் வந்து எல்லா பக்கமே அப்ளை பண்ணுவோம். சும்மா லைட்டாக பூசாமல் நம்ம எல்லா விரல்களையுமே ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு படுத்தாங்கனாவே அந்த காம்ப்ளிகேஷன் டயபெட்டிக் நியூரோபதி நல்லாவே ரெடியூஸ் ஆகும், அந்த பெயின் ஃபர்ஸ் ரெடியூஸ் ஆகும், சென்சேஷன் நல்லாவே மாறும் உங்களுக்கு. ஸோ இது சிம்பிளாகவே பண்ணிப்போம். ஏன்னா வாக்கிங்கு சுடுதண்ணியில் காலை வச்சுட்டு இந்த எண்ணெய் போட்டு வந்தாங்கனாவே நல்லா டயபெட்டிக் நியூரோபதி வந்து நல்லா சேஞ்சஸாகவே தெரியும் உங்களுக்கு. ஓகே சார், சூப்பர் சார், சூப்பர் சார். ஒரு நான் டயபெட்டிக் வந்துட்டு ஒரு நல்ல சொல்லியிருக்கீங்க, அதோட காம்ப்ளிகேஷன்ஸுக்கு ஒரு ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் டயபெட்டிக் நியூரோ நிறைய பேத்துக்கு இப்போ அதுதான் வருது. ஸோ அதை வந்து மேக்ஸிமம் வந்து வீட்டிலேருந்து பண்ணக்கூடியலாம், இல்லை ரொம்ப அதிகமாக இருந்தால் நம்ம தீர்வும் காணலாம் அதுக்கு. ஓகே, ஏன்னா சார் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டுப்பீங்க நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு டயபெட்டிக் அதுலேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகணும் இல்லை அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்ரீ போவர் ஆரோக்கியலையா ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ இங்கே எல்லாமே வந்துட்டு சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க ட்ரீட்மெண்ட். நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. சப்போஸ் வர முடியாதவங்க சார் சொன்ன வழிமுறைகள் மாதிரி நீங்கள் வீட்லேயே இருந்துட்டு கூட சிம்பிளாக வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அது பண்ணிகிட்டே இருங்க, சப்போஸ் அதை கண்ட்ரோல் ஆகலாம் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி. இதே மாதிரி அடுத்து இன்னொரு 11 உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா, நன்றி.